வணக்கம். கடந்த வீடியோவில் திருநங்கைகளின் ஆண் உறுப்பை பழங்கால தாயம்மா முறைப்படி எப்படி சபரக்கத்தியால் வெட்டி அகற்றுகின்றார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட கோரமான ஆபரேஷனை செய்து கொண்டவர்கள் இப்போதும் இரத்த சாட்சியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கொடுமையான தாயம்மா முறை முடிவுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது நவீன பாதுகாப்பான ஆபரேஷன் மூலம் தங்களது ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு பெண் உறுப்பை வடிவமைத்துக் கொள்வதோடு பெண்களோடு போட்டி போடும் அளவுக்கு பேரணிகளாக திருநங்கைகள் வலம் வருகின்றார்கள். அவர்கள் நவீன மருத்துவ முறையில் பெண் உறுப்பினையும் மார்பகங்களையும் எவ்வாறு உருவாக்கி கொள்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் விளக்க இருக்கின்றேன். SRS எனப்படும் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி நவீன பாலின மாற்று அறுவை சிகிச்சையாகும். இந்த ஆபரேஷன் மூலம் தேவையில்லாமல் உறுத்தி கொண்டிருக்கும் தங்களது ஆண் உறுப்பை நீக்கிக் கொள்கின்றார்கள். அந்த தசை மற்றும் சருமத்தை பயன்படுத்தி அதே இடத்தில் பெண் உறுப்பை வடிவமைக்கின்றார்கள். ஹார்மோன் ஊசி மற்றும் இணைப்புகள் மூலம் மார்பகங்களையும் திருநங்கைகள் பெரிதாக்குகிறார்கள். இந்த ஆபரேஷன் சென்னையில் நிறைய நடக்கின்றன. வசதி படைத்தவர்கள் தாய்லாந்து சென்று கூடுதல் சௌகரியங்களோடு ஆபரேஷன் செய்து கொள்கின்றார்கள். பாலின மாற்று ஆபரேஷனை செய்து கொள்ள விரும்பும் திருநங்கைகளுக்கு முதலில் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆபரேஷனுக்கு பின்னால் ஏற்படும் பின்விளைவுகளையும் எடுத்து கூறி பலகட்ட ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஹார்மோன் சிகிச்சை நிபுணர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் போன்றவர்களின் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்பே இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை நடக்கும். ஆண் தோற்றத்தில் இருப்பவர் பெண்ணாக மாறிய பின்பு ஏற்படும் சமூக நெருக்கடிகளையும் அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். எல்லாவற்றிலும் டாக்டர்கள் திருப்தியடைந்து சட்ட ரீதியான பூர்வாங்க பணிகளும் நிறைவடைந்த பின்பே ஆண் உறுப்பை நீக்கும் ஆபரேஷனுக்கு நாள் குறிப்பார்கள். மயக்க மருந்து கொடுத்து காலை நேரங்களிலேயே இந்த ஆபரேஷன் நடக்கும். ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு உறுப்பு இருந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6 அங்குல ஆழத்தில் துவாரம் விட்டு அந்த தசைப்பகுதியை கொண்டே பெண் உறுப்பு வடிவமைக்கப்படுகின்றது. அதன் உள்பகுதிக்கு ஆண் உறுப்பில் உள்ள உணர்ச்சி மிகுந்த தோல் பகுதி பயன்படுத்தப்படுகின்றது. மிகவும் நுட்பமாக இந்த ஆபரேஷன் 3 முதல் 4 மணி நேரம் நடக்கும். ஆபரேஷனுக்கு கேட்கட் என்ற வகை நூலை பயன்படுத்துகிறார்கள். அதனால் தையலை பிரிக்க வேண்டியதில்லை. காயம் ஆறியதும் அந்த நூல் மறைந்துவிடும். ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு பெண் உறுப்பை அமைத்து கொள்ளும் திருநங்கை 3 வாரங்கள் வரை காயத்திற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு உடலுறவை கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு புதிய பெண் உறுப்பை வடிவமைத்து கொண்டாலும் திருநங்கைகள் அழகில் முழுமை பெறுவதற்காக மார்பகத்தினை மேம்படுத்தும் ஆபரேஷனும் செய்து கொள்கின்றார்கள். பொதுவாக பெண்களுக்கு இயற்கையாக வட்டம், கூம்பு, டியர் டிராப் எனப்படும் கண்ணீர் துளி வடிவம் போன்ற 3 அமைப்புகளில் மார்பகங்கள் உருவாகின்றன. அவற்றில் எந்த வகை மார்பகம் தேவை என்று அந்த திருநங்கையிடம் பிளாஸ்டிக் சர்ஜன் கேட்பார். பெரும்பாலான திருநங்கைகள் சிலிக்கான் பேக் இணைப்பை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதன் உள்ளே சிலிக்கான் ஜெல் இருக்கும். தேவைக்கு தக்கபடி அதனை செலுத்தி சிறிதாகவோ பெரிதாகவோ அமைத்து கொள்ளலாம். மார்பக இணைப்பை உருவாக்கி கொள்ள விரும்பும் திருநங்கையின் உடல் வாகுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப அதன் அளவு டாக்டரால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆபரேஷன் செய்து கொள்ள விரும்பும் திருநங்கையின் அக்குள் பகுதியில் துவாரமிட்டு மார்பின் பின்பகுதியில் வெற்றிடத்தை உருவாக்கி அதில் மருத்துவ பலூனை இணைப்பார்கள்.
அதன் உள்ளே 5 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை 50 மில்லி அளவுக்கு மருத்துவ உப்பு நீர் திரவத்தை பிளாஸ்டிக் சர்ஜன் செலுத்துவார். அப்படியே செலுத்தி கொண்டிருக்கும் போது 3 மாதத்தில் திசு வளர்ந்து மார்பு பகுதி சருமம் விரிவடைந்துவிடும். அதன் பிறகு பலூனை வெளியே எடுத்துவிட்டு அந்த பகுதி வழியாக ஜெல் நிரப்பிய பேக்கை திணிப்பார்கள். திருநங்கைகளுக்கு மட்டுமின்றி மார்பக வளர்ச்சியடையாத பெண்களுக்கும் இந்த முறையில் மார்பகங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. திருநங்கைகள் எப்போதுமே தங்களது மார்பழகில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதை அவர்கள் பெண்மையின் லட்சணமாக கருதுவதால் மார்பழகில் அதிக ஈடுபாடு கொள்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான சிலிக்கான் மார்பக இணைப்புகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. இந்த மார்பக இணைப்பை மேற்கொள்ளும் இறுதி ஆபரேஷன் 2 மணி நேரம் வரை நீடிக்கும். தொடர்ந்து பெண்மைக்குரிய ஹார்மோன் ஊசி மருந்துகளை செலுத்தி திருநங்கைகளின் உடலை முழுமையாக பெண் தன்மைக்கு மாற்றுவார்கள். திருநங்கைகள் தங்கள் உடல் அமைப்பை பெண்ணாக மாற்றும்போது அவர்கள் மூக்கின் அழகிலும் கவனம் செலுத்துவதுண்டு. ஏனென்றால் அவர்கள் ஆணாக பிறப்பதால் பெரும்பாலும் மூக்கு ஆண்களைப் போன்று எடுப்பாகவே இருக்கும். அதையும் பெண் தன்மைக்கு மாற்ற உள்ளே அதிகமாக இருக்கும் பெரிய எலும்புகளையும் குருத்தெலும்பையும் ஆபரேஷன் செய்து அகற்றிவிட்டு பெண்களுக்குரிய அழகான மூக்கு போல் வடிவமைத்து விடுவார்கள். திருநங்கைகளில் பெரும்பாலானவர்களின் உதடுகள் சற்று முரட்டுத்தனமாகவே காணப்படும். அதனையும் மென்மையாக்குவதோடு சிறிதாக்கி கொள்ளும் அறுவை சிகிச்சையையும் திருநங்கைகள் செய்து கொள்கின்றார்கள். அதற்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து கீழ் உதட்டில் 1 சென்டிமீட்டர் அளவிற்கும் மேல் உதட்டில் 1/2 சென்டிமீட்டர் அளவிற்கும் நீக்கம் செய்து அழகுபடுத்துகின்றார்கள். அவ்வாறு செய்யும்போது நடிகைகளின் உதடுகள் போன்று மென்மையான கவர்ச்சியான அழகான தோற்றம் திருநங்கைகளுக்கு கிடைத்து விடுகின்றது. திருநங்கைகள் பேரழிகளாக வலம் பெறும் ரகசியம் இதுதான். ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு புதிதாக பெண் உறுப்பும் மார்பகங்களையும் உருவாக்கி கொள்ளும் அவர்களால் சராசரி பெண்கள் போன்று செக்ஸ் வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா என்ற கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள் எழும். சராசரி பெண்களைப் போன்று திருநங்கைகளாலும் முழுமையாக செக்ஸ் வாழ்க்கையை அனுபவிக்க இயலும். அது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.